அனைவருக்கும் வணக்கம். தனசெல்வி நெய்வேலியில இருந்து ஆல்பா நானட்ரஸ் நடத்துற ஆன்லைன் காம்படிஷன்ல பெருமை மிகு விருதுன்ற தலைப்புல விருதுனரோட சிறப்புகள்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் வந்து பலகாரங்க. விருதுனர்ல விருதுனர் மாவட்டத்துல சாத்தூர்ல காராச்சேவு ரொம்ப ஃபேமஸ்ங்க. சேவு ரொம்ப ஃபேமஸ். சோ பலகாரத்துல இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து காராச்சேவுங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பாக்கலாமாங்க. கடலை மாவு, அரிசி மாவு. கடலை மாவு ஒரு டம்ளர்னா அரிசி மாவு அரை டம்ளருங்க. இது மிளகா வத்தை, வெள்ளைப்பூடு, உப்பு, பெருங்காயத்தூள், எண்ணெய், தண்ணி. இத வந்து மிளகா வத்தல், வெள்ளைப்பூடு, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில பரபரன்னு அரைச்சு அத தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சிருக்கேங்க. சோ இந்த இந்த மிக்ஸ வந்து இந்த கடலை மாவுல போட்டு நம்ம இந்த தண்ணியை வச்சே நல்லா பிசறி எப்படி காராச்சேவு பண்றதுன்னு பாக்கலாம். பெருமைமிகு விருதுநர்ல சாத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன காராச்சேவு பலகாரத்துல பாக்கலாங்களா. நம்ம அந்த அரைச்சு வச்சோம் இல்லைங்களா, அத கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதுல அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பிசையணுங்க. நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஊற வைக்கணும்லாம் தேவையில்லைங்க, அப்படியே எண்ணெயை காய வச்சு நாம அப்படியே போட வேண்டியதாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு எண்ணெய் சட்டியில இது வச்சிருக்கேங்க, எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இது சாதா எண்ணெய் தாங்க ஊத்திருக்கேன், சன்ஃபிளவர் ஆயில் தான் ஊத்திருக்கேன். உங்களுக்கு என்ன என்ன கடலை எண்ணெய் அது என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்க ஊத்திக்கோங்க. பலகாரம் எல்லாம் பண்ணா என்னோட பழக்கங்க, அதுல காசு போட்டுருவேன் சாமி கும்பிட்டுட்டு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, இதை நம்ம அப்படியே சேவை புளிஞ்சு விட்டுறலாம். போட்டவொடனே கரண்டி எல்லாம் போட்டுருவேன் நாங்க, கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மேல எலும்பி வரட்டும். வந்ததும் நம்ம அப்படியே திருப்பி விடலாம். இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டுங்க. ஒரு மாதிரி சட்டக்குன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம நுரையெல்லாம் அடங்கினதும் எடுத்துடலாம். பாருங்களேன் இந்த சத்தம், நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. அந்த அந்த சவுண்டு வருது பாருங்களேன், அந்த மாதிரி. பெருமைமிகு விருதுநகர்ல சாத்தூர் வட்டத்துல உள்ள காராச்சேவு பலகாரன்ற டாபிக்ல ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்களேன் இது நேரம் ஆக கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க செம கிறிஸ்பா இருக்குங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஆல்பாக்கு நன்றி. தேங்க்ஸ் டு ஆல்பா.